ஹலோ யூஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எம் ஏஎம்ஐ தமிழ். ஸோ நாம் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பைனான்ஸ் அப்ளிகேஷன் மூலமாக வந்து ஸோ நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து எப்படி வந்து அதில் பணம் சம்பாதிக்கிறோம் சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம வந்து இதில் வந்து ட்ரேடிங் பண்ணுற மூலம் வந்து பணம் சம்பாதிக்க போகிறோம் ப்ரெண்ட்ஸ் வந்து. ஓகே, இந்த வீடியோக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னே ப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் இன்னும் நம்முடைய எஸ்விஎம் ஏர்மனி தமிழ் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா ஃபஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க ப்ரெண்ட்ஸ் வந்து. சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஓல்ன்றதை கிளிக் பண்ணி போட்டீங்கன்னா ஸோ நான் வந்து ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் போட்டோன்னா உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேர்ந்துடும் ப்ரெண்ட்ஸ் வந்து. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரெண்ட்ஸ் வந்து எங்களுடைய டெலிகிராம் சேனல்லே வந்து ஜாயின் பண்ணுங்க ப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏர்னிங் சம்மந்தமாக நிறைய அப்டேட் வந்து கொடுத்துக்கொண்டிருக்கேன். டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணலாம். ஸோ நீங்கள் எங்களுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதிலே வந்து நிறைய அப்டேட் கொடுத்துக்கொள்கிறோம். நீங்கள் எதாவது டவுட்டு இருக்கிறோம் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி என்னை வந்து கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளலாம் ப்ரெண்ட்ஸ் வந்து. ஓகே, நான் இப்போ வந்து வீடியோக்களை போவோம் ப்ரெண்ட்ஸ் வந்து. ஓகே, நான் இப்போ என்னுடைய பைனான்ஸ் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 21,61 வந்து பேலன்ஸ் வந்து காட்டுது. ஸோ இந்த பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து எப்படி நம்ம வந்து டொலர்ஸை வந்து ஏற்கிறோம்னு சொல்லி நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பிடிபி இந்த ஆப்ஷனில் போய்ட்டு பை பண்ணி செல் பண்ணலாம். ஸோ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் நான் நம்முடைய சேனலே போட்டிருக்கேன். ஸோ இந்த பைனான்ஸ் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு தெரியலைன்னா அதுக்கு நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ வந்து நாம் வந்து இதில் வந்து ட்ரேடிங் பண்ணுறதா மூலமாக தான் வந்து ஏன் பண்ண போகிறோம் ப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெலட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்பாட் வாலெட்டில் வந்து பாருங்கள் என்னோடய 19 டாலர்ஸ் வந்து கிடக்கு. ஸோ மிச்ச அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு 3 டாலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் வந்து கிடக்க போகிறோம் வந்து ஸ்டேக்கிங்கில் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து என்னோடய 19 டாலர்ஸை வச்சு நம்ம வந்து எப்படி ஏன் பண்ணுறோம் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்டபிள் வந்து நான் அந்த ட்ரேடுன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறோம் ப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ இந்த ட்ரேடுன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ ட்ரேடுன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணோன்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏசிஇன்னு சொல்லி ஒரு கோயின் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏசின்னு சொல்லி ஒரு கோயின் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கோயினை தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த எரமோக்கருக்கு இந்த எரமோக்கு வந்து கிளிக் பண்ணினா அதில் உங்களோட செட்டில் வரும் ஏசிஇன்னு சொல்லி ஜிஎஸ்டின்னு சொல்லி செலக்ட் பண்ணினா இந்த கோயின் வரும். ஸோ இந்த கோயினை செலக்ட் இந்த கோயினை பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பாருங்கள் அடுத்து வந்து இதில் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, இதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதே வந்து கிளிக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த கோயினோட ப்ரைஸ் வந்து இப்போ வந்து குறைஞ்சி கொண்டு போகுது. ஸோ நமக்கு வந்து இந்த கோயில்ஸ் வந்து குறையிறதால நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் ப்ரெண்ட்ஸ் வந்து. குறைஞ்சி ஏறும்போது தான் நமக்கு வந்து இந்த இதில் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்டை வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ இந்த கோயினோட லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 மந்தாக வந்து அனலைஸ் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெண்ட்ஸ் வந்து கோயினோட ப்ரைஸ் வந்து 6,50 டாலர்ஸ் வந்து வந்து குறைஞ்சிருக்கு வந்து 6,50 டாலர்ஸை வந்து கடைசி அமௌண்ட்டை வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஹை லெவல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 17,25 டாலர்ஸ் வரைக்கும் வந்து ஹை லெவலில் வந்து போயிருக்கு. ஸோ நம்ம வந்து அந்த இதில் வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ நாம் வந்து இதில் வந்து பாருங்கள் இந்த கிரீட்டட் சொல்லி கிடைக்க பாருங்கள் ப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ இந்த கிரீட்டட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன் இப்போ. ஸோ இல்லை கிரீட்டட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து இப்போ நாம் வந்து இதில் ட்ரேடிங் அண்ட் போட்ஸ்னு சொல்லி கிடைக்கு, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஃபியூச்சர் ஹைட்ன்னு சொல்லி கிடக்கு பாருங்க ப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ இதையும் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணோன்னா இதில் வந்து பாப்புலரில் வந்து நிறைய இது கொடுத்துருப்பாங்க, பாப்புலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த 18 டிசன் அந்த இதை வந்து அதாவது 2-7 நாளுக்குள்ள இதில் வந்து பாருங்கள் இன்னும் 3 நாளில் வந்து ஸோ இந்த ட்ரேடிங் வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ நான் இதை வந்து ஒன்று செலக்ட் பண்ணுறேன் இப்போ. ஓகே, இதை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இதில் வந்து ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிற அமௌண்ட்டை தான் பார்க்கணும் ப்ரெண்ட்ஸ் வந்து. இதில் வந்து நான் இந்த இதை வந்து குறைக்கிறேன் ப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ நீங்கள் 5X வந்து வச்சுக்கொடுங்க, இல்லாட்டி 6X வந்து வைங்க. 3X வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ரீடிங் பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் 3X வந்து வைங்கன்னா நான் வந்து 5X வந்து வைக்கிறேன் ப்ரெண்ட்ஸ் வந்து. 5X வச்சு கன்ஃபார்ம்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கன்ஃபார்ம்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஸோ நமக்கு வந்து முக்கியமான அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு பார்க்கணும் போது ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் இந்த பூட்டில் வந்து ட்ரேட் பண்ணுறது நமக்கு வந்து 187 டாலர் சொத்து கிடைக்கு இருந்தது நம்ம இந்த பூட்டில் வந்து ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து இந்த பூட்டை வந்து நான் வந்து இப்போ எடுக்க செலக்ட் பண்ணேன். நம்மக்கிட்ட வந்து அந்தளவுக்கு அமௌண்ட் இல்லை, நம்ம சின்ன அமௌண்ட் தான் போட போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குன்னா கூடுதலாக நீங்கள் போட்டு செய்யலாம் ப்ரெஸ் அது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் அமௌண்ட் போட்டு செஞ்சுருக்கேன். நான் ஒரு 300-400 டாலர்ஸ் மேலே போட்டு செஞ்சுருக்கேன். ஸோ நான் செஞ்சு அதில் வந்து நான் ப்ராஃபிட்டும் எடுத்திருக்கேன். ஸோ அது சம்மந்தம் அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் ப்ரெஸ் வந்து. ஓகே, இப்போ வந்து பாப்புலரை வந்து கிளிக் பண்ணுற மறுபடியும் வந்து பாப்புலரை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போகிறேன் ப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ அந்த அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் இந்த லாஸ்ட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதே வந்து கிளிக் பண்ணி பார்த்துருவோம்.
ஸோ இதே வந்து கிளிக் பண்ணி ஸோ இதில் அமௌண்ட் வந்து பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா $53 கொடுத்துருக்காங்க. ஸோ $53 கொடுத்துருக்காங்க. ஸோ அமௌண்ட் குறையணும்னா நீங்கள் வந்து இந்த இதை வந்து கொடுக்கலாம் பாருங்கள். ஸோ இந்த 5X அந்த இதை கிளிக் பண்ணி அமௌண்ட் குறையணும்னா 10X அது வைக்கலாம். ஆனால் இன்னொரு விஷயம் வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட்டை கூட போடும்போது பிரச்சனை வந்து லொஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பெரிய ஒரு அமௌண்ட்டை வந்து லொஸ்ட் ஆகிற மாதிரி கிடைக்கும் பிரச்சனை. ஸோ அதே மாதிரி அதனால தான் நான் 5X வந்து ரிசல்ட் சொல்கிறேன் உங்களை வந்து. ஸோ 5X விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் தான் வந்து லொஸ்ட்டில் வந்து கிடைக்கும், லொஸ்ட்டில் வந்து போகணும் 5X விட்டு செஞ்சிங்கன்னா. ஸோ அதனால் நீங்கள் வந்து 5X வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து விடுங்க, 5X 4X 3X வந்து விட்டு செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து இதாகாது. ஓகே, அதே மாதிரி வேறு ஒன்று எடுக்கணும் பிரச்சனை வந்து நாங்கள் வேறு ஒன்று நான் செலக்ட் பண்ணுறோம் பெஸ்ட்டை வந்து. ஓகே, உங்களுக்கு வந்து உங்களோட குறிப்பிட்ட அந்த அமௌண்ட்டுக்கு இல்லைண்டா, இல்லை 1 day 2 days வந்து பிளான் இருக்குது பாருங்க சார். ஸோ டேஸ் 1 days சொல்லி டேஸை வந்து கிளிக் பண்ணோம்னா 1 day வந்து இந்த பிளான் இருக்கும். ஸோ 1 day பிளானை கூட ஆக்டிவ் பண்ணால் 1 day பிளான் வந்து சம்டைம் வந்து உங்களுக்கு ஓமாம். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் இந்த இப்போ முதலாவது இருக்கிற போட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10வது வயசில் வந்து இந்த போட் வந்து முடியுது. ஸோ இப்போ நமக்கு வந்து இதை எடுக்கிறேன்டா, அதை கோப்பி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்சு வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 46 dollars வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா $36 போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நான் 5X வந்து விடுறேன். ஸோ 5X விட்டு எடுப்பேன் வந்து. ஸோ 6X விட்டுருக்கேன். $24 வந்து நம்ம 6X விட்டால் ஸோ நம்ம குறைஞ்ச அமௌண்ட்டை தான் பார்க்கணும் ப்ரோஸ் வந்து. 6 வந்து நமக்கு வந்து ஆளும் ஹை ரேட்டில் வந்திருக்கு, நம்மளோட அமௌண்ட் வந்து இல்லாமல் போயிடும் ப்ரோஸ் வந்து அந்த இதுக்குள்ள போனோம்டா. ஓகே, அப்படி வந்து நீங்கள் இந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டு இல்லைனா மெனுவல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணி ஸோ நம்ம வந்து ஒரு இதை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ப்ரோஸ் வந்து, நாமளே வந்து ஒன்றை க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதை பார்த்து 7 days 8 நிற்கிது, நம்ம வந்து 7 days 8 வந்து மாற்றுவோம் ப்ளஸ் இது 8 வந்து மாற்றுவோம் பாருங்கள். 8 days வந்து மாற்றுவோம். இது $11 வந்துருக்கு. இது இது வந்து $11 இருந்தால் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை ப்ளஸ் அது. ஸோ அதுக்குள்ள வந்து ரெடிங் பண்ணி எடுத்துக்கொள்ளும். இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம செய்ய வேண்டியது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மேஜர்னு சொல்லி அதில் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை வந்து ஃபுல்லாக இழுத்து விட்டோம்னா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து $88 வந்து கேட்குறாங்க இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மேஜர்னுக்கு வந்து. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது பிரச்சனை 6X வந்து விட்டோம்னா இது உங்களுக்கு கவனிக்கவும். ஸோ நம்ம குறைஞ்சி நம்ம 4X வந்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா 132 கேட்குறோம். ஸோ நம்ம ப்ரைஸ் ரேஞ்சை வந்து கொஞ்சம் குறைச்சோம்னா நமக்கு வந்து அமௌண்ட் வந்து குறைவாக வர பிரச்சது. ஓகே, நான் மெனுவில் போயிட்டு இதில் வந்து செலக்ட் பண்ணிக்க அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 8200 அடுத்த 10 வரை செலக்ட் பண்ணிக்கேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் கேம்ஸ் விட அதில் 12 செலக்ட் பண்ணிக்கேன். ஸோ உங்களோட அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ உங்களோட $100 இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணால் இந்த இடத்துல காட்டுவாங்க பிரச்சனை எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி. அதே 5X வந்து பார்த்து இந்த இதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ரைடிங் பண்ணுறோன்னா 3X 2X வந்து வைங்க பிரச்சனை. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து லொஸ்டிங் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் பிரச்சனை. ஓகே, நான் வந்து கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் அனுபவம் என்னது இருக்கப்படியா நான் வந்து ஸோ இதில் வந்து வைக்கிறேன், 5X வந்து வைக்கிறேன். வச்சு போட்டு இப்போ வந்து இதை வந்து இழுக்கிறேன். இப்போ இழுத்தோன்னா பிரச்சனை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $18.5 வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரமோக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த இரமோக்கை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இரமோக்கை கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லாம் அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்பாட் வாலெட்டில் வந்து இருக்கணும். அந்த அமௌண்ட் வந்து ஸ்பாட் வாலெட்டுக்கு மாற்றிட்டான்னு அப்படி இல்லைன்னா ஸ்பாட் வாலெட்டில் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட மெயின் வாலெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெண்டிங் வாலெட் இருக்க அமௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணலாம் இப்போ என்னென்ன ஸ்பாட் வாலெட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபண்டிங் வாலெட்டில் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் ஸ்பாட் வாலெட்டில் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இதில் வந்து இதை வந்து ஜியோசிட்டி என் ஃபீச்சர்னு சொல்லி கிடைக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். யூஎஸ்டி எம்ஸ் ஃபீச்சர்ன்ற கிளிக் பண்ணிங்கன்னா தான் ஸோ அந்த இதுக்கு வந்து போகும். ஸோ அந்த இதுக்கு வந்து போனீங்கன்னா இப்போ வந்து மேக்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நான் கன்ஃபார்ம் ட்ராவல் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேஷனை கொடுத்தோன்னா இப்போ நமக்கு வந்து இப்போ அமௌண்ட் வந்து இல்லை இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை இழுத்தண்டா. ஸோ நமக்கு வந்து எரர் மார்க் வந்து வராது பிரச்சனை. ஸோ இப்போ வந்து அதையும் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து செய்ய போகிற ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் கைடு சொல்லி. ஸோ இதை தான் வந்து நம்ம முக்கியமாக வந்து செய்ய பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து செய்கிறதால தான் நம்ம வந்து லொஸ்ட்டை வந்து 99.98% வந்து நம்ம வந்து லொஸ்ட்டை வந்து குறைக்க முடியும் பிரச்சனை. ஸோ நான் வந்து இப்போ இதில் வந்து பெஸ்ட்டுக்கு இருக்கிறதுல வந்து ஸ்டாப் ப்ரைஸ் ஸ்டாப் பாட்டம் ப்ரைஸ் அதாவது இப்போ லோ ப்ரைஸை வந்து தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அதில் வந்து பாருங்கள் நான் வந்து லோ ப்ரைஸ் வந்து எவ்வளோ கொடுத்துக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை 8200 வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து இப்போ அதை வந்து குறைக்கணும். இப்போ 8199 வந்து கொடுக்குறேன். ஸோ 199 கொடுத்தனடா தான் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்தாலும் டாக்டர் வந்து என்னுடைய வந்து ரேடிங் வந்து ஸ்டாப் ஆகிடும் பிரச்சனை. ஸோ நான் கொடுத்துருக்க அமௌண்ட்டை வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து எவ்வளோ 10 கொடுத்துருக்கேன் பிரச்சனை. 10 சைவர் 1 வந்து கொடுப்பேன் பிரச்சனை. சைவர் 1 வந்து கொடுக்குறேன் சொல்லு. ஓகே, இப்போ வந்து நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ்லாம் பாருங்கள் பார்த்துட்டு கிரேட் ஆகிடும் சொல்லு. ஸோ நம்ம வந்து எல்லாரும் ஓகே இப்போ பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரியேட் நேச்சுரல்ஸ் கிடையாது, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிரியேட் நேச்சுரல்னு சொல்லி நம்ம கிளிக் பண்ணோம். இப்போ ஸோ அதுக்கு முன்னு வந்து இப்போ முக்கியமான ஒரு இன்னொரு விஷயத்தையும் பார்த்துருவோம். இல்லை குரோன்னு சொல்லி எப்படுத்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த மேர்ஜின் மூடுன்னு சொல்லிக்கிறது குரோன்றது, அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இதில் வந்து விடுங்க, ப்ரெஸ் ஸ்லோ லைட்டுன்னு சொல்லி கிடையாது, அது அதில் வந்து விடுங்க. அதில் விட்டால் தான் நமக்கு இதாகும், கேன்ஃபர்ம் பண்ணுறது கிளிக் பண்ணிட்டு. ஸோ இப்போ வந்து கிரியேட் நேச்சுரல்னு சொல்லி கிடையாது, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ ஸோ கிளிக் பண்ணோன்னா இதில் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இதில் எவ்வளோ இது நம்பர் ஆஃப் கிரில்ஸ், ஸோ எவ்வளோ இது வந்து எப்படி ஸ்டப் வந்து ஸ்டப் ப்ரைஸ் வந்து மொட்டம் ப்ரைஸ் ஸ்டப் ப்ரைஸ் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ ஓகே கேன்ஃபர்ம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ ஓகே வந்து நம்முடைய ரேடிங் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே கிரியேட் ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணது ஓகேன்றதை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய அந்த ரேடிங் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி பார்க்குறோன்னா, ஸோ இல்லை ஓல்ட் ரேட் ட்ரெஸ் கொண்டு வந்து கிடையாது, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ ஓல்ட் ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இதில் வந்து நம்முடைய இந்த ரேடிங் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து அப்ஜெட் மார்ஜின் எடிட்டிங், ஸோ எடிட்டிங் சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணால் உடனே வந்து நமக்கு வந்து ரேடிங் நடக்காது, ஒரு 1 மினிட்ஸ் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் வந்து நமக்கு வந்து ரேடிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதில் ஓகே வெர்க்கிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடலாம். அதில் வந்து ஸோ இதில் வந்து அந்த ரேடிங் சம்மந்தமான இப்போ வெர்க்கிங்கில் தான் இருக்குது. ஸோ நம்ம ரேடி வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு நமக்கு வந்து ப்ரொஃபிட் வந்து இதில் வந்து காட்டுவாங்க. ஸோ நமக்கு வந்து இதில் இதாகிறது எல்லாம் சொல்லிட்டு அடுத்து வந்து ஓப்பன் ஆர்டர்ஸ் வந்து கிடக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நமக்கு வந்து இப்போ எத்தனை என்னென்ன ஆர்டர்ஸ் வந்து இதில் வந்து விழுந்து கொண்டு சொல்லிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 4 ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு ஆர்டர்ஸுக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்கிறப்போ நமக்கு வந்து அந்த ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். செல் பண்ணி அந்த அமௌண்ட் வந்து குறையிற நேரம் ஸோ இதில் வந்து பை பண்ணணும். அமௌண்ட்டை வந்து குறையிற நேரம் இந்த கொயினை வந்து பை பண்ணி வச்சுக்கொள்ளும். ஸோ நமக்கு வந்து எக்கச்சக்கமான இதுக்கு வந்து பை பண்ணி வச்சுக்கொள்ளும். அதே மாதிரி இந்த அமௌண்ட் வந்து கூட்டுற நேரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதை வந்து வித்து நமக்கு வந்து கேஷாக வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஆரம்பிச்சுது. அதே மாதிரி கிஸ்டியில் போய் பார்க்கலாம். நீங்கள் கிஸ்டியில் போய்ட்டு இப்போ என்னென்ன ஆர்டர்ஸ் வந்து பார்த்து கிடைச்சிருக்க சொல்லி அதையும் பார்க்கலாம். இந்த இது வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீடியோட பெஸ்ட்டில் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ நான் செஞ்ச ட்ரேடிங் சம்மந்தமான இது வந்து உங்களுக்கு காட்டும் சொல்லியிருந்தேன். ஸோ ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு காட்டிருக்கேன் ஓல்டு இதுன்னு சொல்லி. அதே மாதிரி இந்த கிஸ்டின்ற கிளிக் பண்ணுற பாருங்கள். ஸோ கிஸ்டின்ற கிளிக் பண்ணி என்னுடைய ட்ரேடிங் சம்மந்தமான இது நான் இப்போ ஃபியூச்சர் இயர்னு சொல்லி கிடையாது, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் இப்போது வந்து செஞ்சுற இது வந்து ஸோ அது நான் லாஸ்ட்டாக ஒன்று செஞ்சு அதை வந்து இது செஞ்சுருந்தேன். அது போட்டு நம்பர் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ லாஸ்ட்டாக செஞ்சதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 வருஷம் 7 வருஷம் வந்து 1 ஹவர் அந்த பிளான் தான் கொடுத்துருந்தேன். அது $2 அதாவது $11 வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி $7 வந்து $35 சொல்லி அப்படி கொடுத்துருக்காமது. ஸோ நம்ம வந்து இப்படி ஏன் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு மெத்தட் வந்து பிரச்சது, யாரும் வந்து மிஸ் பண்ண வேணாம். ஸோ இது சம்மந்தம் எதாவது டவுட்டுகள் இருக்குன்னா நம்மளை டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். சம்மந்தமான மேலதிக தகவலை வந்து நான் நம்மளுடைய டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ண பிரச்சது. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும்னா நம்மளை டெலிகிராம் குரூப்பில் வந்து மஸ்ட்டாக போய் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இப்போ வந்து என் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஃபேமஸ் குரூப்பை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து.